அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். என்னது, ஒரு ரூபாய் கொடுத்து கேஆர்எம்ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க. 15ஆம் தேதி பிரியாணி, 17ஆம் தேதி எனக்கு கடை ஒரு ட்ரான்ஸ்ஃபர். பிரியாணி கொடுத்ததுனால. அப்படியா? ஆமா ஆமா, விஜய் போட்டது பிரியாணி, அதனால அவங்களுக்கு கடைசி ட்ரான்ஸ்ஃபர். அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் பிரியாணி ஏற்பாடு பண்றேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பிரியாணி ஏற்பாடு பண்ணுறது 2000 பேர் பிரியாணி கொடுக்கணும் சாதாரண விஷயமா. அப்புறம் அவங்க சர்ச்சில் போய் கேட்டிருக்காங்க, அம்மா இவ்வளோ பணம்லாம் எங்கள் சர்ச்சில் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பான்சர் பிடிக்க வேண்டியது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. விஜய் கலைஞர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் வந்து. ஆமாம் ஆமாம். அந்த கதை எழுதுறதுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து அவர் சந்திரசேகர் வந்துடுவார், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. பிரியாணி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மீட்டிங்ல வந்து நான் பேசும்போது என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அப்பா பட்ட கடனை மகன் இப்போ பிரியாணி உங்களுக்கு கொடுத்து அடைச்சிருக்காரு. ஸோ ஒரு நகைச்சுவைக்காக சும்மா ஒரு கேஷுவலாக, ஓகே கேஷுவலாக அப்படி சொன்னேன். சொல்லும்போது அதை விட விட்டுருந்துருக்கலாம் நான். உடனே அடுத்த நாள் ட்ரான்ஸ்ஃபர், 17ஆம் தேதி காலையில் கடன் ட்ரான்ஸ்ஃபர். அப்படிதான் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல சுவாரஸ்யமான சம்பவங்களை திரு ராமச்சந்திரன் அவர்கள் நம்மகிட்ட சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த எபிசோட்லேயும் வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் பேச போகிறோம். நடிகர் திரு விஜய் அவர்கள் சிறைக்கு வந்து ஒரு தடவை ஒரு முறை வந்துட்டு போன சம்பவம். சிறை கைதியாக இல்லை, ஆனால் வேற ஒரு விஷயமா வந்துட்டு போயிருக்கேன். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் பேச போகிறோம். கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் வந்து சிறையிலே வந்து நுக்கன் காரணம் தெரிஞ்சு அதில் வந்து பணி செய்தவர், டிஐஜியாக பணி நிறைவு பெற்றவர். சார் வணக்கம். சார் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து அரசியல் கைதிகள் நிறைய பார்த்துட்டீங்க, அரசியல் தலைவர்கள் நிறைய பார்த்துட்டீங்க. நீங்கள் பார்த்த எபிசோடில் நடிகர், ஒரு பிரபலமான நடிகர் நட்சத்திரம் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் சிறைக்கு ஒரு முறை வந்துட்டு போனது, கைதியாக இல்லாமல் வந்துட்டு போனது. ஆக்சுவலாக அவர் எப்படி சிறைக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கான ஸ்பார்க் அவருக்கு அமையுது, அங்கே நடந்த விஷயங்கள் என்ன? சிறைக்கு அவர் மட்டும் வந்தது கிடையாது. ஓகே, சிறைக்குள்ளே எல்லாமே வந்திருக்காங்க. ரஜினிகாந்த் வந்திருக்காங்க, ஓ கமல்ஹாசன் வந்திருக்காங்க, சரத்குமார் வந்திருக்காங்க, நிறைய நடிகர்கள் வந்து சினிமா ஷூட்டிங்காக உள்ள வந்திருக்காங்க. ஷூட்டிங், ஓகே ஓகே. இந்த கைதியின் டைரிகள்லாம் சிறைக்குள்ளேயே எடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த சப்ஜெக்ட் எது வரும்போதும் சிறைச்சாலையிலிருந்து யாராவது விடுதலையாகணுக்கு நடிகர்கள் விடுதலையாகிற மாதிரி இருந்தால் அந்த மெட்ராஸ் ஜெயிலினுடைய கேட்டை தான் அமைப்பாங்க. அது கிடக்கிற மாதிரியும், ஆமாம், இன்னும் இவர் உள்ளே போகிற மாதிரி இல்லை அவர் வெளியே வர மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் அந்த மெட்ராஸ் ஜெயிலினுடைய அந்த கேட்டு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி நிறைய வந்து நடிகர்கள் வந்து சிறைச்சாலைக்கு வந்து நடிகருக்கு வந்திருக்காங்க. சில பேர் வந்து கேட்டு வரைக்கும் தான் அவங்க, ஏன்னா உள்ள சில பேருக்கு பர்மிஷன் கிடையாது. அவங்க சில பேர் பர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க, அவங்க உள்ள போய் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சரத்குமார் வந்து இந்த ஐ லவ் இந்தியா எடுத்தாங்க, அது முழுசும் சிறைக்குள்ளே தான் எடுத்தார். ஒரு ஏரியா முழுசுமே வந்து காஷ்மீர் மாதிரி அதை செட் பண்ணி அதை அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. அவர் சிறைக்குள்ளே பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைதியின் டைரி அவர் மிஸ்டர் கமல்ஹாசனும் அதே மாதிரி தான் அதை எடுத்தாங்க. பட் மகாநதி எடுக்கும்போது அவர் வந்து அவருக்கு அந்த பர்மிஷன் உள்ளே கிடைக்கல. ஓகே, வெளியிருந்த அந்த கேட்டு இன்டர்வியூ அது மட்டும் தான் நாங்கள் பர்மிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய நடிகைகளும் அங்கே வந்திருக்காங்க, நிறைய நடிகைகள் வருவாங்க, ஏன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்திருக்காங்க. ஸோ நடிகர்கள் வர்றது எங்களுக்கு ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. இப்போ என்னுடைய வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது முன்னாலேயே அந்த ஜெயில் முன்னால் கேட் மேலேயே என்னுடைய வீடு. ஓகே, அப்போ அங்கே தான் வந்து இவங்க வந்து மேக்கப் எல்லாம் பண்ணுறது கூட வந்து என் வீட்டுக்குள்ளே தான் மேக்கப் பண்ணுவாங்க. நிறைய இடம் இல்லை இல்லையா, ரெண்டில் பார்க்குறது வந்து கேட்டிங்க. ஸோ அது மாதிரி வந்து இருக்கு. இப்போ வந்து இவர் வந்தது வந்து வேற ஒரு அக்கேஷனில் இவர் வந்தார், விஜய். ஆமாம், விஜய் வந்து எப்படின்னா, உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஜெயிலில் வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சும்மாவே உட்கார வச்சு, இந்த ரிமான் பர்சன் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பான் இல்லைங்களா. ஸோ அவனுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் இல்லையா, எங்களுக்கு ஒர்க் ஷாப் கிடையாது ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறதுக்கு. அதனால் வந்து ஏதாவது இந்த கலை நிகழ்ச்சிகள் இல்லைன்னு கேட்டால் மெடிடேஷன் இல்லைன்னு கேட்டால் வெளியிருந்து யாராவது வந்து சொற்பொழிவுகள், கவியரங்கம், பயிலரங்கம், பட்டிமன்றம், இப்படி ஏதாவது வந்து அவனை நாங்கள் ஏதாவது என்கேஜ் பண்ணுவோம்ல, உள்ளே என்கேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு அதுக்குன்னு ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலில் உட்கார வச்சு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருப்போம். வெளியிருந்து நிறைய வந்து ஃபிலாந்தரபிஸ்ட்டு வந்து ஆட்டில் கூட்டிகிட்டு வருவாங்க. சிறப்பு உணவு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும் நாங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியிருந்து ஒரு உணவு வருது, நாளைக்கு ஏதாவது பாய்சன் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னு கேட்டிங்கன்னா அது பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் வந்து கொடுக்குறவன் யார், ஏன் கொடுக்குறான், கொடுக்குறவனுடைய மோட்டிவ் என்ன, இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நமக்கு பர்மிஷன் கொடுக்கும். ஓகே, பர்மிஷன் கொடுக்கும். இந்த என்ஜிஓஸில் வந்து
கிரீன் இண்டியா ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் அது. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ண, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வானம் வந்து சர்ச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க உள்ள. அப்போ அந்த இதுக்கு வர்ற அந்த லெக்சருக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, அம்மா கிறிஸ்மஸ் வருது. அப்போ அவங்க வந்து அந்த இதில் வந்து சாந்தகுமாரின் ஒரு லாயர், அவங்க லீகலைட் இருந்தாங்க, அவங்க அவங்க வந்து இவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு வேண்டிய இந்த மாதிரி தொண்டுகள் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் மிக்கவங்க, அவங்க அவங்களுக்கு வந்து அதை பண்ணும் இதை பண்ணும் நிறைய பண்ணுவாங்க அவங்க. அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் பிரியாணி ஏற்பாடு பண்ணுறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓ, ஸோ ஒரு பிரியாணி ஏற்பாடு பண்ணுறது 2000 பேர் பிரியாணி கொடுக்கணும் சாதாரண விஷயமா அவங்களுக்கு, கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபாய் செலவானது மட்டன் பிரியாணி கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க போல் தெரியுது. அப்புறம் அவங்க சர்ச்சில் போய் கேட்டிருக்காங்க, அம்மா இவ்வளோ பணம்லாம் இன்னும் சர்ச்சில் கிடையாது, நீங்கள் வேறையாவது ஸ்பான்சர் பிடிக்க வேண்டியதுன்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. விஜய் அவர் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அவர். ஓ, கேட்டோன்னே ஓகே, நம்ம கேட்டோன்னே ஓகே பண்ணிட்டார் அவர். சரின்னு அவங்க வந்தாங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவு தான் அவங்க கொடுக்குறது, எந்த ஆர்கனைசேஷன் கொடுக்கணும் ஒரு அளவு தான் கொடுப்பாங்க. பட் இவர் அப்படி கிடையாது, என்ன ஒரு அளவுன்னா நீங்கள் ஒரு 10 கிலோன்னா 20 கிலோ போடுங்க நீங்கள், ஓ அது மாதிரி வந்து ஒரு நிறைய ஒரு ஒரு லக்ஸுரியாக ஒரு பிரியாணி, ரொம்ப வந்து காஸ்ட்லியாக பிரியாணியால் செஞ்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரியாணியில் நிறைய செஞ்சு கிறிஸ்மஸ் சாப்பிட்டு போதும் போதுன்ற வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு உட்காந்து அவரே நின்று சர்வ் பண்ணார். அவரே சர்வ் பண்ணாரா உள்ளே வந்து? ஆமாம், பட்டு இந்த பிரியாணிலாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் மாதிரி வச்சோம் நாங்கள். அது ப்ரெஸ்ஸெல்லாம் கூட வந்திருந்தாங்க, ப்ரெஸ் பீப்பிள் வந்திருந்தாங்க, கூப்பிட்டுருந்தாங்க அவங்க அந்த அந்த ஃபவுண்டேஷன் கூப்பிட்றாங்க எங்கள் குரூப்பில். ஏன்னா ஃபங்க்ஷன் நடத்துகிறதே அவங்க தான். ஓகே ஓகே. அது ஆக்சுவலாக வந்து கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அந்த பர்மிஷன் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து நடக்கும்போது பொங்கல் ஆகிடுச்சு. ஓ, 15ஆம் தேதி என்னமோ அது கொடுத்தோம் நாங்கள் பிரியாணி கொடுத்தோம். ஏன்னா அந்த டேட் எனக்கு ஞாபகம் வரும், 2002 ஜனவரி ஓகே 15th. அது ஏன் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள் 15ஆம் தேதி பிரியாணி, 17ஆம் தேதி எனக்கு கடலூர் ட்ரான்ஸ்ஃபர் பிரியாணி கொடுத்ததுனால. அப்படியா? ஆமாம் ஆமாம், அதனால தான் அந்த டேட் எனக்கு அவ்வளோ கரெக்டாக ஞாபகம். ப்ராப்பர் பெர்மிஷன் கொடுத்தா வந்தாங்க சொல்லுங்க, கதைக்கு என்ன கதைக்கு வரலையே நான். ஓகே, ஸோ வந்து எல்லாத்தையும் பிரியாணிலாம் கொடுத்தாச்சு. வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, மீட்டிங்கில் வந்து விஜய் ஜாஸ்தி பேச மாட்டார் அவர். ஆமாம், வார்த்தை சொல்லிவிட்டு அவர் வந்து முடிச்சுக்கிட்டார். அவர் சந்திரசேகர் வந்து கொஞ்சம் நல்லா பேசினார் அவர். அப்புறம் நானும் அந்த மீட்டிங்கில் நன்றி சொல்லணும் இல்லைங்களா, ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடன்ட் நான் தான் பேசி ஆகணும். ஸோ நானும் வந்து பேசினேன். சந்திரசேகர் கொஞ்சம் வந்து நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவார், ஆரம்பம் பேசினார் பிரசிடன்ஸ் கூட. நான் பேசும்போது என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் வந்து ஒரு படி மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரசேகர் எனக்கு முந்தைய தெரியும். ஓகே, கலைஞர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் வந்து. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு, அந்த காலத்தில் தட் இஸ் டியூரிங் 85-87 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த அவர் இருக்கும்போது தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த கதை எழுதுறதுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த கதை வந்து இவர் தான் கதை வசனமெல்லாம் இவர் கலைஞர்து. ஸோ டெய்லி வந்து அவர் சந்திரசேகர் வந்துடுவார், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போல்லாம் இன்டர்வியூவில் 3 பேர் பார்க்கணும், 6 பேர் அப்படிலாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து யார் வேணால் பார்க்கலாம், எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிரியாணி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து நான் பேசும்போது என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீதிக்கு தண்டனைன்னு வந்து ஒரு படம் எடுத்தாங்க, அவர் விஜயுடைய ஃபாதர் வந்து தினமும் வந்து இங்கே வந்து கதை கேட்டுட்டு போவார், காட்சிகள் கதைகள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லிட்டு கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போவார் அவர். ஜென்ரலாக வந்து சினிமாக்கெல்லாம் கதை எழுதது அந்த மாதிரி இருக்க டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னால் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அது லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும். இவர் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிட்டு போயிட்டார் அப்போது, அந்த அந்த காலத்தில் நின்று போயிட்டார் இவர் வந்து. ஸோ அப்பா பட்ட கடனை மகன் இப்போ பிரியாணி உங்களுக்கு கொடுத்து அடைச்சிருக்காரு, சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சும்மா ஒரு கேஷுவலாக ஓகே கேஷுவலாக அப்படி சொன்னேன். சொல்லும்போது அதை விட விட்டுருந்துருக்கலாம் நான். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, சில பேர்கிட்ட பொருள் வரும் அவங்களே அவங்களே அனுபவிச்சு போயிடுவாங்க, பட் இவர்கிட்ட வந்து இவர் அப்படி கிடையாது. நிறைய காரியங்களை வந்து இவர் வந்து யாருக்கும் பப்ளிசிட்டி இல்லாமல் நிறைய காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிகள் கூட இவ்வளோ இவ்வளோ தெரிய, நம்ம வந்து எத்தனையோ பேர் பிரியாணி போட்டிருக்கோம் இது வரைக்கும், எத்தனையோ வந்து ஆர்கனைசேஷன் போட்டிருக்காங்க, பட் இவர் மாதிரி யாரும் பண்ணது கிடையாது இவங்க. ஸோ இவர் வந்து ஒரு MGR மாதிரி அப்படின்ட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இவர் MGR மாதிரி இவர் அந்த இடது கைக்கு மலை கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாது மாதிரி நிறைய தர்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் ஒரு பெரிய ஒரு ஹீரோமனே வந்து அப்போ வளர்ந்து வர ஒரு நடிகர் வந்து இன்னும் அவர் MGR போல் கூழன் உச்சிக்கு போவார்ன்றதுல சந்தேகமே கிடையாது அப்படின்ட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அடுத்த நாள் வந்த பேப்பரில் எல்லாத்துலேயும் வந்து காலம் கட்டி போட்டான் விஜய் MGR அப்படின்ற மாதிரி. விஜய் வந்து MGR போல் வருவார், என்னுடைய பேச்சை வந்து கட்டம் கட்டி இங்கிலீஷ் ஆங்கில பத்திரி தமிழ் பத்திரி எல்லாத்துலேயும் வந்து ஃப்ரண்ட் பில்லர் நியூஸ் போட்டால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் போல் தெரியுது. அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இல்லையா சார், இன்னமும் சொல்லுவாங்களே சார். அதை வந்து நியூஸ் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த கதையும் சேர்த்து எழுதிட்டான். எதை
அந்த கதை டிஸ்கஸ் ஆனது. ஸோ இதை படித்தவனுங்க வந்து என்ன பண்ணாங்க, அன்னைக்கு வந்து அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூடுது. காலையில் அவங்கள பார்க்குறக்கு ஒரு மினிஸ்டர், நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் போகிறாங்களே, போய் அவங்கள தலைவரை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. தலைவரை தலைவி அதை சொல்லலை, கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அப்போ வந்து இந்த பேப்பரை வந்து அவங்க பார்க்குறாங்க, பேப்பரை பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு காலம் கட்டி நான் யூனிஃபார்மில் இருக்கேன், விஜய் பக்கத்தில் இருக்காரு, அந்த மீட்டிங்கினுடைய அந்த ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் இந்த கண்டென்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீதிக்கு தண்டனை இது அந்த கதை இருக்குது, அந்த கதை அதில் இருக்குது. அதை படித்த மசமாக இருப்பாங்களே, உடனே கொடுத்துட்டாங்க உண்டு கையில், உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இந்த மாதிரி இம்மீடியட் ஆக்ஷன் எடுங்க ஒரு மாதிரி அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், கவர்மெண்ட் பறக்குது அங்கேருந்து. உடனே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து உடனே ஓடியாந்தாங்க வந்துட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இது எப்படி பிரியாணி கொடுத்தீங்க இந்த அளவு வச்சு, முதல்ல பர்மிஷன் இருக்கா? ஏன்னா அந்த கேட்குற இதில் வந்து அவங்க வந்து கிரீன் இண்டியா ஃபவுண்டேஷன் தான் அப்ளிகேஷன் போட்டுருவோம். இந்த மாதிரி இதில் இந்த ஆர்கனைசேஷன் போட்டுருவோம், அந்த ஆர்கனைசேஷன் ஆளுங்க வரலாம் இல்லை. ஸோ இவரை வந்து இவர் உள்ளே வந்துட்டார் இல்லைங்களா, அதனால வந்து என் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஓ, அப்படி அந்த ஃபவுண்டேஷன் வரலாம், விஜய் எப்படி வந்தாரு கேட்குறாங்களா? ஆமாம், அப்படி தான், அது அதனுடைய அர்த்தம். ஓகே ஓகே ஓகே, வந்து இதுக்கு பர்மிஷன் இருக்கா, எப்படி இவர் பர்மிட் பண்ணார் அவங்களை எல்லாத்தையும் அப்படின்னு நான் கேட்குறாங்க. நல்ல வேளை நான் வந்து எனக்கு பர்மிஷன் இருக்குது, பர்மிஷன் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் வராங்கன்றதெல்லாம் முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் நான். ஸோ பர்மிஷன் இருக்குது, அப்புறம் அவங்க ஒன்றும் செய்ய முடியல அவங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, உடனே அடுத்த நாள் ட்ரான்ஸ்ஃபர், 17 காலையில் கடலூர் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான் போயிட்டாங்க. அவ்வளோதான், சென்னையிலேருந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். பிரியாணி கொடுத்த கதை தான், விஜய் போட்டது பிரியாணி, அதனால் அவங்க கிடச்சி ட்ரான்ஸ்ஃபர். அதனால் அது மறக்க முடியல, அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியல. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் இதை சொன்னது வந்து 2022 அவரோட உயரம் பாருங்க, இவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு. நாளைக்கு நான் நல்ல ஃபோர்காஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வருவார்னு வரமாட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? கட்டாயம் வரதுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் இன்னும் அவருக்கு இருக்குது, அதுக்குரிய ஏஜ் இருக்குது. இப்போ ரஜினி வரப்போகிறாங்க கமல்ஹாசன் வரப்போகிறாங்கன்னா, இப்போ கமல்ஹாசன் வந்தார் இல்லையா, அரசியல் வந்தார் இல்லையா, இந்த மாதிரி இவர் வரதுக்கு நான் வாய்ப்பு இல்லாமல் இருக்க போகுது. இன்னும் நிறைய வயசு இருக்குது அவருக்கு, இன்னும் அவர் வந்து போயிட்டே இருக்காரு, மேலே போயிட்டே தான் இருக்காரு. நிறைய இடத்துல எம்ஜிஆர் வந்து பார்த்துருக்கேன், அவருடைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத நிறைய தடவை வந்து எனக்கு தெரிஞ்ச தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து ஒரு ஆங்கிள் தான் பார்த்தேன், என்ன வரணும்னு எந்த ஆங்கிள் பார்த்தேன், நிறைய கொடை பண்றாரு, நிறைய வந்து எல்லாருக்கும் பண்றாரு, உதவிகள் பண்றாரு. அது மாதிரி எம்ஜிஆர் நிறைய உதவிகள் பண்ணுவாரு, அது மாதிரி இவரும் உதவிகள் பண்றாரு. அந்த காலத்தில் அப்படிலாம் நடிகர்கள் வந்து அப்படிலாம் வந்து கிடைக்கிற பணம் முழுசும் உதவிகள் பண்ணுற மாதிரி ஆட்கள் அப்படிலாம் ஜாஸ்தி கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி வருவார், நான் அந்த ஆங்கிள் மட்டும் தான் சொன்னேன். நான் வேற எந்த ஆங்கிளையும் ஒரு கட்சிக்கு வந்து வர வந்து மறுபடியும் திருப்பி ஒரு கட்சி ஆரம்பிப்பாருலாம் அந்த ஆங்கிள் எல்லாம் சொல்லலை. பட் அரசியல் சொன்னது திரை ரீதியாக சொன்னீங்க, அது அரசியல் ரீதியாக போயிடுச்சு. அரசியலில் அவருக்கு ஒரு வாய்ப்புகளுக்கு வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். ஆக்சுவலாக திரு விஜய் அவர்கள் வந்ததுனால சிறையில் இருக்கவங்கலாம் எப்படி என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தாங்க? அவரை முதல் தர சில பேர் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கவே வேண்டாம், உங்களுக்கு ரசிகர்கள் அப்படி பட்டாலும் பெருசு இல்லையா, எல்லாரும் விரும்பப்படுற மாதிரி ஒரு ஆள் இல்லைங்களா? அவர் கைதிகளை ரொம்ப வந்து பக்கத்தில் போனோம், ஆனால் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, உள்ள அவங்களுக்கு போக முடியாது. ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க அன்னைக்கு, தீபாவளி கொண்ட மாதிரி தான் அவங்க. ஓகே, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த இதில் விஜய் என்ன பேசினார் சார், அவர் என்ன பேசினார்? அவரும் வந்து அந்த கிரீன் இண்டியா ஃபவுண்டேஷனை பற்றி ரெண்டு வார்த்தை சொன்னார். மாதிரி நான் அப்ரோச் பண்ணாங்க, நான் வந்து கேட்டாங்க, நான் உடனே வந்து பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து எல்லோரும் வெளியே வரும்போது நல்லவங்களாக திருந்தி வரணும் நீங்கள், அவ்வளோதான். வேறு ரொம்ப 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 நேரம் பேசலை அவர். அது ஓகே, நீங்கள் வந்து குற்றங்கள்லாம் செய்யாமல் உள்ள ஜெயிலிருந்து திருந்தி வந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஓகே, ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி இன்சிடென்ட் திருப்பி எங்கேயும் திருப்பி அந்த மாதிரியான திருப்பி ஜெயில் நம்ம தமிழ்நாட்டு ஜெயில் ஹிஸ்டரி அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயம் நடக்கல சார். அது மாதிரி பிரியாணி போட்டு இது பண்ணதுங்கிறது இட் ஹேப்பன் அவ்வளோ தான். ஓகே, அது மாதிரிலாம் எதுவும் நடக்கும் அதுக்கப்புறம். அதான் அதான் ஃபஸ்ட் டைம் இதாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒரு புதிய அனுபவம் தானே அது. கண்டிப்பாக கண்டிப்பாக, இது என்னுடைய தப்பு இதில் ஒன்றும் கிடையாது. அதில் உண்மையாக சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு இருக்குல்ல, நம்ம சொல்ல உண்மையாக சொல்கிறேன். அது வந்து எப்படின்னு கேட்டால், ஒரு மீட்டிங்லலாம் பேசும்போது சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப நம்மளும் எந்தூசியாஸ்டிக். ஆமாம் 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 இல்லைங்களா, அவங்கள வந்து அந்த இவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறாங்க, இஸ் டிசர்வ்ஸ் ஆல்சோ. நான் என்ன சொல்லணும் அதுக்கு வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தர் வியூ பாயிண்ட் இருக்கும்ல, அதில் அவர் தகுதியானவர் கூட. ஆனால் தகுதியில்லாத ஒரு ஆளை வந்து நீங்கள் அப்படி ஆகிடும், நான் அவர்கிட்ட கம்பேர் பண்ணல. சரியான ஒரு ஈக்குவலான ஒரு ஆளை தானே நம்ம அவர்கிட்ட கம்பேர் பண்ணோம். அதுக்கு பலம் வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, அதுக்கான வந்துடுது. ரைட் சார், ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். என்னது, 1 ரூபாய் கொடுத்து KRM ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க.